டாக்டர், எனக்கு குளிர்காலத்தில் ரொம்ப உடம்பெலாம் ரொம்ப வலியாக இருக்குது, என்ன பண்ணலாம் டாக்டர், என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாரு. டாக்டர், ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்லான்னு கேட்டிருந்தாரு. டாக்டர், என்னுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா இரவில் ரொம்ப பல்ல போட்டு கரகரகரன்னு ரொம்ப கடிச்சிக்கிட்டே இருக்கிறான், எங்களுக்கு பயமாக இருக்குது, அது எதா பிரச்சனையான்னு கேட்டிருந்தாங்க. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை நான் கேள்வியும் நானே பதிலும் நானே என்ற நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் டாக்டர் முத்துக்குமரன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டாக்டர் எம்கே என்ற யூடியூப் சேனல். ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, டாக்டர் எனக்கு குளிர்காலத்தில் ரொம்ப உடம்பெலாம் ரொம்ப வலியாக இருக்குது, என்ன பண்ணலாம் டாக்டர், என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாரு. நண்பரே, பொதுவாக குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா கோல்டு, ஃப்ளூ, ஃபீவர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, இரவில் வந்து வெப்பநிலை ரொம்ப குறையும் போது காலையில் எழுந்திருக்கும் போது ஜாயிண்ட்லாம் ரொம்ப ஒரு பெயினாக இருக்கும். நமக்கு ஏற்கனவே சொன்னபடி இந்த கோல்டு, ஃப்ளூ, ஃபீவர்லேயும் பாடி பெயின் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டால் சரியாயிடும், பட் அது வந்து தீர்வல்ல. ஸோ அது வராமல் தடுக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கால்சியம் அதிகமுள்ள உணவுப் பொருட்களை நம்ம வந்து இந்த குளிர்காலத்தில் அதிகமாக அருந்தணும். இரண்டாவது, எக்ஸசைஸ், நல்லா ஜாயிண்ட் பொசிஷன்ஸ், மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ உடற்பயிற்சி நல்லா இந்த குளிர்காலத்தில் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜாயிண்ட்லாம் நல்லா லூஸ் ஆகிடும், வலி வந்து குறைஞ்சிடும். மஞ்சள், டர்மரிக், மஞ்சள் கலந்த உணவுப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம டர்மரிக் மில்க் காலைல எழுந்தவுடனே பாலில் மஞ்சள் கலந்து குடிச்சிங்கன்னா இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய வலிகள் வந்து குறையும். ஏன்னா மஞ்சளில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. அடுத்தது நம்ம சின்னமான், லவங்கப்பட்டைன்னு சொல்லுவோம், அந்த லவங்கப்பட்டை, சின்னமான் டீ, ஹை டீ நல்லா குடித்தா அதுவும் நல்லா பாடி பெயின் குறைக்கும் நமக்கு வந்துட்டு. அடுத்த நண்பர் கேட்டிருந்தார், டாக்டர் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்லான்னு கேட்டிருந்தார். நண்பரே, முட்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உணவு. முட்டையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் உள்ளன, எக்ஸப்ட் விட்டமின் சி. ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் ஒரு முட்டையை வந்து நம்ம வந்துட்டு, நல்ல ஹை ப்ரோட்டீன் உள்ள டயட் முட்டை. ஆனால் முட்டையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் வந்து ஒரு முட்டையில் இருக்குது. ஆராய்ச்சி முடிவின்படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300 மில்லிகிராம் மேலே கொலஸ்ட்ரால் சாப்பிட்டுட்டா 17% வந்து நமக்கு இருதய நோய் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, 18% இறப்பதற்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து ஒரு பேஷண்ட் கேட்டிருந்தாங்க, டாக்டர் என்னுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா இரவில் ரொம்ப பல்ல போட்டு கரகரகரன் ரொம்ப கடிச்சிக்கிட்டே இருக்கிறான், எங்களுக்கு பயமாக இருக்குது, அது எதா பிரச்சனையான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரூசிக்ஸும்னு சொல்லுவோம், இன்வாலண்டரி கிரைண்டிங் ஆஃப் டீத்து, நைட்டில் காமனாக குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது காலப்போக்கில் சரியாயிடும், இதுக்காக நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒன்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக பல் ரொம்ப கடிச்சிக்கிறான்னா பல் மருத்துவரை அணுகி அப்படி கடிச்சிக்கிறதுனால பல்லோடக்கு எதா பிரச்சனைகள் இருக்கா, சுற்றி இருக்கிற ஆர்கன்ஸ் எதாவது டேமேஜ் ஆகுதான்னு பார்த்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, சைல்டு சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்த்து தம்பிக்கு ஏதாவது ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்படி போகும்போது பேரண்ட்ஸ் நீங்களும் கூட போகணும், மோஸ்ட்லி கவுன்சிலிங் உங்களுக்கு தான் தேவைப்படும் நமக்கு வந்துட்டு. ஸோ இந்த கிரைண்டிங் ஆஃப் டீத் ப்ரூசிசம் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அது காலப்போக்கில் சரியாயிடும். இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், டாக்டர் எங்கள் தாத்தாவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பக்கம் முகம் வந்து சுத்தமாக செயலிழந்துடுச்சு, அதுக்கு என்ன காரணம்னு தெரியலன்னு கேட்டிருந்தார். இதுக்கு நாங்கள் வந்து பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவோம், பெல்ஸ் பால்சின்னா அந்த முகத்தினுடைய ஒரு பக்கம் வந்து பாதிக்கப்படுறது. அது நம்முடைய 7வது கபால நரம்பு, பேஷியல் நர்வ்னு சொல்லுவோம். அந்த பேஷியல் நர்வ் வந்துட்டு நம்முடைய காது வழியாக வந்து தான் நம்ம முகத்துக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணும். அந்த 7வது கபால நரம்பு, பேஷியல் நர்வு பாதிக்கப்படுறதுனால தான் இந்த ஒரு பக்கம் முகம் செயலிழந்து போயிடுது. இதுக்கு பெல்ஸ் பால்சின்னு பேர். இது ஏன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி இந்த கோல்டு எக்ஸ்போஷர், இந்த குளிர்காலத்தில் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் உட்காந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க, ஜன்னல் வரும், அப்போ அந்த காற்று பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த கபால நரம்பு, 7வது நரம்பு பாதிக்கப்படும். அந்த மாதிரி குளிர் எக்ஸ்போஷர், அதனால தான் நம்ம வெளியே போகும்போது நிறைய பேர் இந்த ஸ்க்ராப் போட்டு போகிற பழக்கம் அந்த காலத்துலேருந்தே வந்திருக்கு நமக்கு. ரெண்டாவது, வைரஸ், ஹெர்பிஸ் வைரஸ் சொல்லுவோம், அந்த கபாலோட 7வது நரம்பு பாதிக்கிறதுனால வர்றது.
மூணாவது ரீசன் வந்து அன்னோன் ரீசன், அதுக்கு என்ன காரணன்ட்டு இன்னும் கரெக்டாக இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது ஒரு பக்கம் முகம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்க்குள்ளே வந்து சரியாயிடும். வந்துட்டு இதுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம் நம்ம, ஸ்டீராய்ட்ஸ் அண்டு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். தேர்ட் பார்த்திங்கன்னா பிசியோதெரப்பி, ப்ராப்பர் பிசியோதெரப்பி, நர்வ் ஸ்டிமுலேஷன், இதுக்கு வந்து நல்லா வந்து க்யூர் பண்ணும். சப்போஸ் இந்த முகத்தினோட உடம்பில் வேற எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்குன்னா தான், சப்போஸ் மூளையில் வந்து கட்டியோ இல்லைனா வந்துட்டு மூளையில் ஏதாவது இரத்த கசிவு ஏற்பட்டுறதுக்கோ சான்சஸ் இருக்குது வந்துட்டு. ஸோ பெல்ஸ் பால்சி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் சரியாயிடும். சர்க்கரை வியாதி வந்துட்டால் அதை ஆண் விரைப்புத்தன்மையை பாதிக்குமான்னு கேட்டிருந்தார். அப்படி இல்லைங்க, சர்க்கரை வியாதி வந்துட்டாலே ஆண் விரைப்புத்தன்மை பாதிக்கப்படாது. சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, இல்லை சர்க்கரை வியாதி ரொம்ப வருஷமாக இருக்குது, ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு மேலே தொடர்ச்சியாக இருக்குன்னா விரைப்புத்தன்மையில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்றும் பயப்படாதீங்க, இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகள் இருக்குது. நீங்கள் உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்க, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்க, வந்துட்டு ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நன்றி.